கஷ்டங்கள் எத்தனை நாள் தான் தாங்கிறது? இந்த கஷ்டங்கள் போகணும். இறைவன் அனுகிரகத்தில் எனக்கு பெரிய மாற்றங்கள் வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, மன நிம்மதி வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, தோல்விகள் போய் வெற்றி வர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழிபாடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது குரு வழிபாடு. எல்லா ராசிக்காரரும் இது அழகாக பண்ணலாம். பழனியாண்டவர் படத்தை வீட்டில் வச்சுக்கோங்க, கூடவே போகர் படம். ஓம் சரவண பவாய நமகன்னு சொல்லி இந்த போகருடைய பாதத்தில், பழனியாண்டவர் படம் பெருசாக இருக்கணும், போகருடைய படம் சின்னதாக இருக்கணும். பழனியாண்டவர் படம் பின்னாடி இருக்கணும், போகருடைய படம் முன்னாடி இருக்கணும். அந்த போகருடைய பாதத்தில் ஓம் சரவண பவாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி கையில் இருக்கக்கூடிய விபூதியை ரொம்ப அழகாக ஜெபிச்சு 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 போட்டு இப்படி 108 தடவை ஓம் சரவண பவாய நமகங்கிற மந்திரத்தை ஜபிக்கணும். முருகப்பெருமானை ஆராதனை பண்ணுறோம், போகரை நல்லா வழிபடணும். கடைசியில் பேரிச்சம்பழம் மலை வாழைப்பழத்தை நைவேத்தியம் பண்ணும், நைவேத்தியம் பண்ணி தீப ஆராதனை காமிச்சு நமஸ்கரணம் பண்ணி அந்த விபூதியை தண்ணியில் குழைச்சி நெற்று நிறையா இட்டுக்கணும். அப்படி இட்டுக்கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட தோல்விகளாக இருந்தாலும் போய் நன்மையில் பெறுவோம். சப்போஸ் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகிறார் சார், நெற்றி நிறைய இடறது நல்லது தான், ஆனால் அவர் எப்படி இடுறாரு எனக்கு தெரியாது அப்படின்னு வருத்தப்பட்டவா, ஒன்றும் இல்லை, அழகாக ஒரு பேக்கெட்டில் விபூதி, அந்த விபூதியை போட்டு ஒரு நாணயத்தை வச்சு அதே சுவாமிகிட்ட பாதத்தில் வச்சு எடுத்து கணவருக்கு கையில் கொடுத்து விட்றணும். அவருடைய பர்ஸ்லேயோ அல்லது அவருடைய ஜோப்லேயோ வச்சுட்டு அந்த காரியத்துக்கு போகணும். தோல்வியே இருந்த விஷயங்கள் மாறி வெற்றியை கொடுத்துரும். இறைவனுக்கு தெரியும் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கப்படாதுன்னு. பழனியாண்டவர் படம்னு சொன்னோன்னே நிறையா பேர் கேட்பா, சார் ராஜ அலங்காரம் படம் வச்சுக்கலாமா? தாராளமாக வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி